செல்ஃப் லேர்னிங் சீக்ரெட்ஸ் அண்ட் சிங்கிங் அப்படிங்கிற சீரீஸில் எபிசோட் நம்பர் 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த டாபிக் இஸ் பிரேக் அண்ட் சிங். வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு மியூசிக்கலி மதன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பிரேக் அண்ட் சிங் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னா, இந்த சீரீஸில் நம்மளோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பட்டிங் சிங்கருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ தான் முதல்ல பார்க்குறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எபிசோட் 2 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வாய்ஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே கார்டில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா அந்த வீடியோ தான் வந்து இந்த வீடியோக்கான ஒரு பேஸ்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வாய்ஸ் சிங்க்ரனைசேஷன் நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த பிரேக் அண்ட் சிங் கான்செப்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதில் வந்து இம்ப்ரூவைசேஷன் அப்படிங்கிறத வந்து உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ அதை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கற்றுட்டு வந்து இதை பார்க்கறது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும், சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரப்போகிற நிறைய மியூசிக் வீடியோஸை மிஸ் பண்ணிடாதீங்க. லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஓகே, இப்போ நீங்கள் வாய்ஸ் சிங்க்ரனைசேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நல்லா டெய்லி வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சிங்க் ஆகுது, நீங்கள் கேட்குற சவுண்ட் வந்து அழகாக உங்களால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸை நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்மளோட சீரீஸ் எல்லாமே. நீங்கள் வந்து ஜீரோவில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக 3 and 4 ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுக்கு வந்து எந்த தடையும் கிடையாது. ஆனால் அதை ட்ரை பண்ணுறதுல அர்த்தம் அப்படிங்கிறது ஒன்று வேணும்ல. இதில் முடிச்சுட்டு நம்ம அங்கே போனோம்னா தான் நமக்கு எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் ஆர்டராக போகிறது தான் உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கொடுக்கும். நீங்கள் நிறைய செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு சீரீஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னா ஆர்டராக அந்த சீரீஸை கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நிறைய நாலேஜை கொடுக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை முடிச்சுட்டு இது வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டட். அண்ட் இப்போ வந்து இந்த பிரேக் அண்ட் சிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாட்டை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான சாங் எடுத்துக்கலாம், உயிரின் உயிரே ஃப்ரம் காக்க காக்க. ஸோ அந்த பாட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 lines தான் அதுக்கு எடுக்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து பாட்டை வந்து முழுசாவோ பெருசாவோ நம்ம எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஒரு 2 lines நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணி நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். இந்த ஒரு லைனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டோட இந்த ஒரு வரியை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எவ்வளவு பீஸ் பீஸாக இதை உடைக்க முடியுமோ அவ்வளவு பீஸ் பீஸாக நம்ம உடைக்க போகிறோம். ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பெல்லிங் கற்றுக்கிறீங்க இங்கிலீஷ் படிக்கும்போது அப்படின்னா, எடுத்த உடனே ஆப்பிள் ஆப்பிள் எழுது எழுதுன்னா உங்களால் கரெக்டாக எழுத முடியுமா? நடுவில் வந்து எந்த லெட்டர் வருது, எந்த லெட்டரை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், எந்த லெட்டரை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலை, எந்த எழுத்து இதுக்கு இம்பார்ட்டண்ட், வேணும் வேண்டாம் எதுவுமே நமக்கு புரியாது. ஆப்பிள்னு எழுத சொன்னால் ஏதோ ஒன்று எழுதுவோம், APPLE ஆப்பிள் அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக, ஓ இந்த லெட்டர்லாம் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணி தான் இந்த வார்த்தையை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலே நம்ம கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பாட்டை வெறுமனே கேட்குறோம், அந்த வரியை அப்படியே பாடுறோம் போது ஒரு ஒரு நோட்டுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல மறைஞ்சு போயிடும் நமக்கே தெரியாமல். ஸோ அந்த தப்பு வரக்கூடாது. அதாவது ஒரு பாட்டை கற்றுக்கும்பொழுது எந்த இடத்துலையும் அந்த நோட்டு வந்து மிஸ் ஆகக்கூடாது, மாறக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டும் உள்ளே சேரக்கூடாது அப்படிங்கிற அந்த தெளிவுக்காக தான் நம்ம இந்த பிரேக் அண்ட் சிங் கான்செப்டை வந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த லைனை என்ன பண்ண போகிறோம்னா பீஸ் பீஸாக உடைக்கிறோம். எப்படி அப்படின்னா, உயிரின் உயிரே 1, 2, 3, 4, 5, 6 இந்த உயிரின் உயிரை மட்டுமே 6 notes. ஒரு நோட் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் பேசினா கொஞ்சம் கடுப்பாகும். ஸோ அவங்களுக்கெல்லாம் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நோட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு சத்தம், ஒரு சிங்கிள் சவுண்டு. அதாவது இப்போ வந்து ஒரு நோட், 2 notes, 3 notes, 4 notes. ஸோ ஒரு நோட், உயிரின் 3 notes. எப்படி, தானா தா தானா 2, தானா 3, தானா 4, தானா 5, தானா 6. எப்படி, 1, 2, 3, 4, 5, 6 6 notes கரெக்டாக இருக்கும், எண்ணி பாருங்கள். ஸோ ஜென்ரலாக நம்ம சாதாரணமாக பாடுற அந்த ஒரு பாட்டில், அந்த ஒரு வரியில் எத்தனை சத்தங்கள் மாறுது, அதாவது எத்தனை நோட் வந்து வருது, ஒரே மாதிரியான ஒரு ஒரு சவுண்டாக இருந்தாலும் எங்கே ஏறுது எங்கே இறங்குது. ஒரு தடவை இறங்கிட்டா இறங்குறது அது வேறு நோட், ஏறுறது வேறு நோட். ஸோ அடுத்து இன்னொரு வார்த்தை அந்த இடத்துல வருதுன்னா தட் இஸ் அனதர் நோட். ஸோ இந்த மாதிரி நோட் பை நோட்டாக ஒரு பாட்டை நம்ம பிரிக்கிறோம். ஸோ அப்படி நீங்கள் பக்காவாக பாட்டை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உயிரின் உயிரே
இப்படித்தான் அந்த லைனை நீங்கள் பாடணும். ஸோ நீங்கள் வாய்ஸ் சிங்க்ரனைசேஷன் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து என்ன சத்தம் வருதோ அதே சத்தத்தை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இங்கே ஊஇ அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி ஊஇ அப்படி தான் உங்கள் சவுண்ட் வரணும். அதுக்கான ப்ராக்டிஸாக தான் நீங்கள் வந்து இத்தனை நாளாக நீங்கள் அந்த வாய்ஸ் சிங்க்ரனைசேஷனை வந்து பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இனிமேலும் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதை பக்காவாக பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு கேட்குற நோட் உங்களுக்கு வாயில் வரும். சப்போஸ் நீங்கள் அதை பண்ணாமல் இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லிடுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரின் 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 எந்த நோட்டாக வேணாலும் அதை மாறலாம். ஸோ அது உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. பிகினர்ஸோட பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம் ஆனால் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன தப்பு பண்ணுறோம் எங்கே தப்பு பண்ணுறோன்றது நமக்கு தெரியவே தெரியாது. தப்பு பண்ணுறது தெரிஞ்சால் தானே நம்மளால் மாற்றிக்க முடியும் திருத்திக்க முடியும். பிகினர்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். ஆனால் நம்ம இந்த சீரீஸ் வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம வந்து எங்கேயும் வெளியே போய் கற்றுக்க முடியாது, யாருடைய முன்னிலையிலும் உட்காந்து நம்ம பாடி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ஃபீஸ் பே பண்ணி வெளியில் போய் கற்றுக்கிற சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த சீரீஸே. அதை நான் உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம தன்னந்தனியாக செல்ஃபாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நாம் பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தெளிவாக நீங்கள் இந்த வாய்ஸ் சிங்க்ரனைசேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அந்த நோட் மாறாமல் தவறாமல் பாடுங்க. பாடி பார்த்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஒரு ஒரு வார்த்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை திரும்பி கேளுங்க, வேர்ட் பை வேர்ட் போகணும். அதுதான் இந்த எக்ஸசைஸோட கான்செப்ட். நீங்கள் முழுசாக பாடும்போது நடுவில் கண்டிப்பாக உங்களை அறியாமல் நோட்ஸ் மிஸ் ஆகும். இப்போ அதே ஒரு லைன் முடிச்சிட்டோம், இப்போ அடுத்த லைன் போகிறோம், அதாவது அடுத்த வரிக்கு போகிறோம். உயிரின் உயிரே 1 2 3 4 5 6 ஃபஸ்ட்டு ஒரு ஆர் நோட்டு, அடுத்த ஒரு ஆர் நோட்டு. தனா ஒரு ஒரு நோட்டையும் நீங்கள் கவனமாக எடுத்து அதையும் மிஸ் பண்ணாமல் உடச்சு உடச்சு நீங்கள் பாடணும். ஸோ ஒரே தடவை கம்ப்ளீட்டாக இதை பிரேக் பண்ணி ஸ்லோ ஸ்பீடில் உங்களுக்கு பாடி காட்டுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். எப்படி காத்து கிடக்கின்றேன். எந்த இடத்துல சவுண்டு மாறுது அப்படிங்கிறதுல நமக்கு கவனம் வரணும். அப்படியே பாடும்போது காத்து கிடக்கின்றேன் அப்படின்னு பாடுவோம், ஆனால் அதே மாதிரி இன்னொருத்தர் பாடுவாங்களான்னா மாற்றி பாடுவாங்க. காத்து கிடக்கின்றேன் அப்படின்வாங்க, இன்னொருத்தர் காத்து கிடக்கின்றேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக ஒரிஜினல் சாங்கையே நீங்கள் பாடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரேக் அண்ட் சிங் கான்செப்டில் ஒரு பாட்டை எடுத்து பாடும்போது ஒரிஜினல் சாங்குக்கும் உங்கள் பாட்டுக்கும் வித்தியாசமே இருக்காது, 100% கேரண்டி. எங்கே வித்தியாசம் வரும் அப்படின்னா எமோஷன்ஸ். அந்த எமோஷன் அப்படிங்கிற சப்ஜெக்டையே நம்ம தூக்கி இப்போ ஓரமாக வைக்க போகிறோம். ஏன்னா நாம் பிகினர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது டெக்னிக்கலான பேஸ்மெண்ட்டு. இதையெல்லாம் செம ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு கடைசியில் அந்த எமோஷன்ஸ் அந்த இம்ப்ரூவைசேஷன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்தோம்னா நீங்கள் பயங்கரமான பர்ஃபார்மர் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கலான விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்ல, அதனால் நம்ம அந்த அட்வான்ஸ்டான சப்ஜெக்டெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு பேசிக்ஸை மட்டும் கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷன் சூப்பராக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டிங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராலும் உங்கள் சிங்கிங்கை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எக்ஸசைஸை நீங்கள் வேர்ட் பை வேர்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த நோட்டும் மிஸ் ஆகாது, எந்த தப்புமே நடக்காது. இதுக்கு வந்து 100% கேரண்டி. அண்ட் இந்த எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன ஃபீட்பேக் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இதே பாட்டையே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பிடிச்ச பாட்டை எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக அந்த பாட்டை வந்து பொறுமையாக கேட்டு எத்தனை நோட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு வார்த்தையாக பிரிச்சுருங்க, முடிஞ்ச வரைக்கும் உடச்சிருங்க. உடச்சி ஒரு ஒரு வார்த்தையாக தனித்தனியாக பாடி பார்த்துட்டு அப்புறமா அதை சேர்த்து கோர்வையாக முழுசாக ஒரு பாடல் வரியாக நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, அதனுடைய ரிசல்ட் என்ன, அண்ட் இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, க்வெஷ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் எப்போ வேணால் இமீடியட்டாக நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன். அண்ட் சப்போஸ் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரலங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ அங்கே நான் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் தான் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஃப்ரீ. அடுத்து ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மதன். டாடா பை. டேக் கேர்.